வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 15 அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபிரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். கேடகம், ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கேடகம் என்பது நமக்கு முன்பாக இருக்கும். யுத்த நாளில் பார்க்கும் பொழுது யுத்த வீரர்கள் தங்கள் கரங்களில் அந்த கேடகத்தை பிடித்திருப்பார்கள். இந்த கேடகத்தினால நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. இங்க பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கேடகமாயிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கு கேடகமாயிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. வேதத்திலே நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லிட்டே போயிடுறேன். நீதிமொழிகள் 30:5 வசனம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். சங்கீதம் 18:30 பார்க்கிறோம், தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் அவரை நம்பி இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ, அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் அவரை பிடித்துக் கொள்ளுகிறோமோ, அவரை அண்டிக் கொள்ளுகிறோமோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் பாதுகாப்பாய் இருக்கிறார், கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருப்பதனால நம்முடைய குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம் ஆண்டவரிடத்திலிருந்து கிளைம் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் சங்கீதம் 91 சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். சங்கீதம் 91:4 வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்க கேட்கலாமா? 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆமேன். அவர் ஒரு ஷீல்டு போல நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சத்தியத்தை பிடித்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். இந்த ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கும் பொழுது 5-6 வசனத்திலே பார்க்கிறோம், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். 3 வசனம் சொல்லுகிறது, உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருந்தால் அவர் இரவின் பயங்கரத்துக்கு நம்மை தப்புவிப்பார். பகலில் பறக்கும் அம்பு ஒரு எதிரி அம்பு தாக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கும் பொழுது அந்த அம்பு முதல்ல எங்க படும் தெரியுமா? அந்த கேடகத்துல தான் படும். ஆமேன். அதே போல நமக்கு வருகிற எல்லா துன்பங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா சத்ருவின் கிரியைகள், எல்லா கொள்ளை நோய்கள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற கேடகமாயிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த நாட்கள்ல எவ்வளவு போராட்டங்கள் ஆண்டவரே, எவ்வளவு தீங்குகள் ஆண்டவரே, சாத்தானின் கண்ணிகள் எங்கள் குடும்பங்களுக்கு நேராக வருகிறதப்பா, கொள்ளை நோய் வருகிறதப்பா, நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்க எங்களுக்கு கேடகமாய் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. நான் முதல்ல சொன்னது போல ராக்காலத்திலே நிற்கும் ஊழியர்களே, உங்களுடைய கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. ஏசப்பா, நீர் எங்களுக்கு கேடகமாய் இருப்பீராக, உம்முடைய சத்தியம் எங்களுக்கு கேடகமாய் இருக்கட்டும், நாங்களுமே நம்புகிறோம், நாங்களுமே அண்டிக் கொள்ளுகிறோம், நீர் எங்களுக்கு கேடகமாய் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே இரவுல பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே எல்லா சங்காரத்துக்கும் எங்களை விடுவித்தருளுவீராக, எங்கள் குடும்பங்களை விடுவியும் அப்பா. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா அப்பா இந்த நாட்கள்ல உலகத்துல எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சோதனைகள் சாத்தானி நம்புகள் அப்பா இயேசுவின் நாமத்தில் நீர் ஆண்டவரே எங்களுக்கு கேடகமாய் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்வீராக எல்லா வியாதிகள் எல்லா கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தில் அணுக கூடாது ராஜா வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே அப்பா நீர் கேடகமாய் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பை தருவீராக உம்முடைய சட்டைகளின் கீழே எங்களை அடைக்கலமாய் வைத்துக் கொள்வீராக உம்முடைய கேடகம் எங்களுக்கு போதும் கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அற்புதங்களை செய்வீராக சத்துருவின் கிரியைகள் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே வரக்கூடாது அப்பா சாத்தானின் கண்ணிகளுக்கு வேடனின் கண்ணிகளுக்கு அம்புகளுக்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்க எங்களுடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க எங்களுடைய வாலிப பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க பெரியவர்களை மறைத்துக் கொள்ளுங்க அப்பா எங்களுடைய குடும்பம் முழுவதையும் அப்பா நீ பாதுகாத்துக் கொள்வீராக பாதுகாத்துக் கொள்வீராக எந்த கொரோனா தொற்றும் எந்த வியாதிகளும் எந்த வலிகளும் எந்த கஷ்டங்களும் எந்த பிரச்சனைகளும் எந்த சத்துருவின் கிரியைகளும் எங்கள் குடும்பங்களை தொடாதபடிக்கு நீ கேடகமாக இருப்பீர் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் தேவனே நடக்கலவே என் கோட்டையும் அரணும் அவன் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் கூறுவார் அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் கூறுவார் அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் கூறுவார் அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் கூறுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமென் சங்கீதம் 84 சங்கீதம் 11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் 84 11 வசனம் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் ஆமென் ஹல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் அவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் ஆமேன் ஹல்லேலூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கும் பொழுது நமக்கு நன்மைகளை வழங்குகிற தேவன் ஆமேன் ஹல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த நாட்களில நன்மைகள் தடைப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராமல் இருக்கலாம் குடும்பத்துக்கான நன்மைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நன்மைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்மைகள் பொருளாதார நன்மைகள் இப்படி பல விதங்களில பல நன்மைகள் நமக்கு தடைப்பட்டு இருக்கலாம் ஆனா நம்முடைய ஆண்டவர் கேடகமாய் இருக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு நன்மையை வழங்குவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய கேடகமானவர் நம்முடைய கேடகமானவர் நமக்கு நன்மையை வழங்குவார் நீங்க என்னென்ன நன்மைக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ அந்த காரியங்களில கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை கட்டளையிடுவார் ஆமேன் ஹல்லேலூயா இன்னொரு வசனத்தை அழகான ஒரு வசனம் வாசிப்போம் உபாகமம் 33 அதிகாரம் உபாகமம் 33 அதிகாரம் 29 வசனம் 29 வசனம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் ஆமென் ஹல்லேலூயா சகாயம் என்று சொல்லும் பொழுது ஹெல்ப் நமக்கு தேவையான ஒத்தாசை நமக்கு தேவையான நன்மை நமக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே உதவி எல்லாமே அந்த கேடகத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கும் ஆமென் ஹல்லேலூயா அவர் நமக்கு கேடகமாய் வைத்து கொண்டால் அதாவது எப்போது அவர் கேடகமாய் இருப்பார்னா வேதம் சொல்லுகிறது அவரை அண்டிக்கொள்ளும் பொழுது அவரை நம்பும் பொழுது அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் அப்ப அவரை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவரை யாரெல்லாம் அண்டிக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் கேடகமாய் இருப்பார் எப்படிப்பட்ட கேடகம் ஒத்தாசை செய்யும் கேடகம் ஆமேன்
ஹல்லேலூயா கேடகமான தெய்வம் சூரியனும் சூரியனை போன்ற நம்முடைய ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அவர் கேடகமாக இருப்பது மாத்திரமல்ல நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் அவரிடத்திலிருந்து வரும் ஆமேன் ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி சொல்ல போறப்பா தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கட்டும் அப்பா எங்களுக்கு ஒத்தாசை வரும் கண்மலையே நீர் எங்களுக்கு கேடகம் ஒத்தாசை செய்யும் கேடகம் அப்பா ஆகவே எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை கட்டளையிடுவீராக எங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைகள் மாறி வருவதாக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா எல்லாரும் என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா